World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்திலிருந்து வருகை புரிந்துள்ள திரு முருகேஷ் நாயா அவர்கள் பிரபஞ்ச குழுவை பற்றி வாழ்த்துறை வழங்கி மேலும் சில ஜோதிட கருத்துக்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அரங்கத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கும் சக ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் ஐயா அவர்களையும் எனது குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா வணங்கி எனக்கு சந்திர நாடியை கற்பித்து ஒவ்வொரு அரங்கத்திலும் அந்த அரங்கத்திற்கு வரும் முன் பார்த்து வரும் அந்த ஜோதிடத்தை பகிர்வதே எனது முறையாக வைத்து கொண்டிருக்கிறேன். உதாரணமாக ஐயாவின் வல்லரசு ஐயாவின் நிகழ்ச்சிக்கு காரில் பயணிக்கும் பொழுது எங்களது கௌரவ தலைவர் கணேசன் ஐயா அவர்கள் ஒரு சார்ட்டை கொடுத்து என்னிடம் கேள்வி எழுப்பினார், நீங்கள் ஜாதகத்திற்கு கட்டணமாக எவ்வளவு வாங்குகிறீர்கள் என்று கேட்டார். ஐயா நான் 1000 ரூபா வாங்குகிறேன். சரி, இந்துக்கு இந்த கட்டத்துக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா நான் கொடுத்துட்றேன் இப்போவே. இதுதான் சவால். சரிங்க, சொல்லுங்கள் ஐயா கட்டத்தை. மேஷலக்னம் சிம்மராசி, சந்திரன் 10 டிகிரி, கன்னியில் ராகு செவ்வாய், கும்பத்தில் சூரியன், மகரத்தில் புதன் சுக்கிரன், குரு மிதுனத்தில் சனிக்கேது. இதுதாங்க என் கட்டம். இவர் என்ன படிச்சிருப்பார் என்ன முத கேள்வி. சரிங்க, என்னுடைய அன்றைய சந்திரன் கும்பத்தில் பயணிக்க அதே கும்பத்தில் கோச்சாரத்தில் சனியும் பயணிக்கிறார். அந்த சனியாகப்பட்டவர் சூரியன் மீது பயணிக்கிறார். ஜனனகால சூரியனை கோச்சார சனியும் சந்திரனும். சரிங்க, இப்பொழுது அவர் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரியால் சற்று தொந்தரவுகளை சந்திக்கிறார். சே எஸ் ஆர் நோ? நான் கேட்ட கேள்வி எஸ். காரணம், சனி என்ற தொழிலாளி, சூரியன் என்ற உயர் அதிகாரி அவர்களை சந்திக்கிறார். இந்த ஒரு வருட காலமும், அவர் பயணிக்கும் ஒரு வருட காலமும் உயர் அதிகாரியிடத்தில் சற்று தனது பேச்சுக்களையும் செயல்களையும் சற்று பாதுகாப்பான நிலையிலேயே அவர் பயணிக்க வேண்டும். சரிங்க, அடுத்தது இவர் என்ன வேலையில் இருக்கிறார்? மேஷலக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் ராகு செவ்வாய். நான் எடுத்த பதில், ராகு அனைத்து விதமான மறைமுக செயல்களையும் படிப்புகளையும் அனைத்து விதமான செக்கிங் CBCID இந்த தகவல் தொடர்பு இதுவை அனைத்தையும் இன்று பறைசாற்றி கொண்டிருப்பது ராகு ஒருவரை. அந்த நிலையில் ராகுவுக்கே உண்டான சைபர் செக்யூரிட்டி, அவர் படித்த படிப்பு சைபர் செக்யூரிட்டி, அதே துறையில் அவருக்கு வேலை. இந்த பெயரை என்னிடம் சொல்லவில்லை, தனது பேரன்தான் என்பதை என்னிடம் சொல்லவில்லை. கடந்த 6 மாதத்திற்கு முன்பாகவே எனக்கு அதே சார்ட்டை கொடுத்து இந்த பையனுக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ அதிக இன்னும் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் என்று கேட்டிருந்த வகையில் பிறகுதான் நான் சுதாரித்து கொண்டேன், ஓ அவருடைய பேரன் ஜாதகம்தான் இது என்று. பிறகு இவர் ஏன் இந்த படிப்பை படித்தார்? இங்கே ராகு புதன் வீட்டில்,
அங்கே செவ்வாயுடன். ஆக செவ்வாய் சரியாக 10 டிகிரி. அவர் சிறப்பான இந்த சைபர் செக்யூரிட்டி படிப்பில் படித்து நல்ல வேளையில் இன்று இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் நான் சொன்ன பதில். ஏனென்றால் சனிக்கேது, சனியின் நேரடி பார்வை செவ்வாய்க்கு, சனியின் நேரடி பார்வை ராகுவிற்கு. தொழில் ரீதியான படிப்பில் திறமையாக படித்து அந்த வேளையில் உள்ளார். பௌர்ணமி யோகத்தில் பிறந்த நபர். சந்திரன் சிம்மத்தில், சூரியன் கும்பத்தில், ஆள் நல பளபளவுன்னு அழகாக இருப்பார். இதுதான் நான் சொல்லிய பதில். ஓகே, ரைட், உங்களுக்கு நான் 1000 ரூபா கொடுத்துட்றேன். இது ஒரு நிகழ்வு. ஆக இந்த திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரரின் சாட்சியாக அனைத்து விதமான மிக பிரம்மாண்டமான அளவில் ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தி வரும் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு ஒவ்வொரு மாதமும் விருப்பம். அதன் அடிப்படையிலேயே கடந்த 3 மாதங்களாக நான் கலந்து கொண்டு வந்துள்ளேன். மிகவும் சிறப்பாக அருமையாக கருத்தரங்கை நடத்தி கொண்டு போயிருக்கும் வேளையில் ஐயாவுக்கு அருமையான நிகழ்வு நடந்து கொண்டுள்ளது. இன்றைக்கு கோச்சாரத்தில் செவ்வாய் 26 டிகிரி, நேற்றைக்கு 26, இன்றைக்கு 27. எல்லா ஜாதகத்தையும் செக் பண்ணிங்க, அதே இடத்துல செவ்வாயும் சுக்கிரன் இருந்துவிட்டால் நான் சொல்வது விருச்சகத்திலும் துலாத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு மன ரீதியான அருமையான செயல்கள் நடந்து கொண்டிருக்கும். செவ்வாய் சுக்கிரன் என்ன சந்தோஷத்தை கொடுப்பாரோ நிச்சயமாக கொடுத்தே தீருவார். அதேபோல் அனைவரையும் அரவணைத்து செல்லும் வல்லரசு தினேஷ் ஐயா எங்கள் சங்கத்திற்கு அவ்வப்பொழுது வந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தை அவரும் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அவ்வப்பொழுது வழங்கி திறம்பட நடத்த அவரும் எங்களுக்கு பக்கபலமாக இருப்பதன் மூலமும் எதிர்வரும் புத்தாண்டு ஜனவரி 2ஆம் தேதி எங்களுடைய சிறப்பு மாதாந்திர கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்திலே நாங்கள் ஒரு புதியதொரு அறிவிப்பை அறிவிக்க உள்ளோம். பலன் எடுக்கும் விதத்தில் பல வருஷங்களாக ஜோதிடர்கள் கடந்து வந்திருக்கும் சிக்கலான பலன்களை எடுக்க முடியாமல் ஜாதகத்தை கொடுத்தவுடன் எங்கே எந்த புள்ளியில் ஆரம்பிப்பது, அடுத்தடுத்து எந்தெந்த நகர்வுகளை தொட்டு பலன் சொல்வது, இறுதியாக எந்த பாயிண்டை தொட்டு அந்த ஜாதகத்தை முடிப்பது என்ற முறையான மிக தெளிவான பலன்களை எடுத்து உரைக்கும் பயிற்சி அரங்கத்தை ஆரம்பிக்க உள்ளோம். அனைத்து கருத்தரங்களையும் கலந்து கொண்டு நாம் விளக்கங்களை பெற்றுவிடுகிறோம். அதை ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல என்ன வரும் என்று அப்ளை பண்ணும்போது மட்டுமே அங்கே தடுமாற்றம். அதை சரியான முறையில் அணுகவும் அந்த சிரமங்களுக்கு நாங்கள் விடையளிக்க காத்திருக்கிறோம். ஐயாவின், எங்களது குருநாதர் ஜிகே ஐயாவின் ஆசியுடன் அரங்கத்தை அவர் ஆரம்பிக்க வைத்துள்ளார். அதை எதிர்வரும் மாதங்களில் எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த கருத்தரங்கில் இதை சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா வல்லரசு போகக்கூடிய எல்லா இடமும் சிறப்பாக பரிணமிச்சுட்டு வந்துகிட்ருக்கு. அவர் முகத்தை பார்த்தாலே அவ்வளோ தேஜஸ். அவருக்கு செவ்வாய் சுக்கரன் அருமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிதாங்க ஐயா? செவ்வாய் இதற்கு இதே சாட்சி. செவ்வாய் சுக்கரன் வீட்டில் சொல்லவே வேண்டியதில்லை, அருமையாக போயிட்டுருக்கு. கரெக்டுங்களா? ஆக உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா நேரடியாக லைவில் ஒரு நபர்கிட்ட இருந்து ஜாதகத்தை கேட்க போகிறோம். ஜாதகத்தில் சார்ட்டில் போட போகிறோம். அதற்கு அப்படியே ஆன் தி ஸ்டேஜ் பதில் சொல்லப்படும். ஸோ இந்த நிலைகளை எடுக்க உள்ளோம் எங்களது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக. அதையும் தாண்டி எங்களுக்கு சிறப்பு விருந்தினர்களை அவ்வப்பொழுது அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் வல்லரசையா. அவர் நிடூடி வாழ்க என்றும், அவருடைய எதிர்வரும் திருமணம் மிக சிறப்பாக நடைபெறவும் இந்த அர்த்தநாரீஸ்வரரின் சாட்சியாக அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக
எல்லா மனிதர்களுக்கும் என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா, இது இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு எண்ணம் தான், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது. இதுதானே எல்லாரும் நினைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் என்னடா பெரியாள் ஆகிட்டு போயிட்டே இருக்கான்னு. ஆனால் ஜோதிட பிரபஞ்ச குழுவாக இருக்கட்டும், நம்முடைய பக்கத்தில் நடத்திட்டு இருக்காங்க திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம். ஆக்சுவலாக திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம்தான் எல்லா சங்கத்துக்கும் சீனியர் சங்கம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஜோதிட கருத்தரங்கத்தை தாண்டி போயிட்டுருக்காங்க. நாம் இப்போ தான் 30 ரீச் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு அப்புறமா வந்து நம்ம சங்கம் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதை பார்த்து பொறாமப்படாமல் சின்ன பசங்க ரொம்ப அருமையாக பண்ணுறாங்கன்னு தட்டி கொடுத்து ஊக்கம் கொடுத்து நல்ல விதமாக நமக்கு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. ஐயா அவர்கள் சொன்னார், நான் வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கேன்ட்டு. இதுதான் பெரிய மனசுன்னு சொல்கிறது. அவங்களுடைய சங்கத்துக்கு நாங்கள் வழிகாட்டுதல் கொடுப்போம், நம்மளுடைய சங்கத்துக்கு அவங்க வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒற்றுமையுடன் செயல்படுறதுங்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயம். யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஒற்றுமையாக செயல்பட மாட்டாங்க. நான் ஐயாக்கிட்ட தான் சொல்லுவேன், நீங்கள் சங்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் ஐயா, கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம், டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் சின்ன பையன் சொல்கிற அட்வைஸை கூட அவங்க பெருந்தன்மையோடு ஏற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மனசு படித்த திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்திலேருந்து அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அதே மாதிரி தான். ஸோ அவங்க எல்லாருக்கும் பிரபஞ்ச குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகேஷன் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.